ஃப்ரைசுலாட் பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ்ராஜ் பேசுகிறேன் எனக்கு மிகவும் அன்பானவர்களே அப்பாவுக்காக நீங்கள் எல்லாரும் எங்கும் எப்போதும் குடும்பமாக சபையாக ஊழியர்களாக உங்கள் மூலமாக ஏறெடுக்கப்படுகிற ஸ்தோத்திரங்களுக்காக ஜபங்களுக்காக உங்கள் நிமித்தமாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் மருத்துவர்கள் தங்களால் இயன்ற மட்டும் அப்பாவுக்கு தீவிர உதவி செய்து வருகிறார்கள் ஆனால் ஜெயமோ கர்த்தரால் மட்டுமே வரும் இந்த சூழ்நிலையில் என்னோடு இடைப்பட்ட என்னை மிகவும் ஆறுதல் படுத்திய இரண்டு வேத பகுதிகள் உண்டு முதலாவது சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று இரண்டு முதல் நான்கு வசனங்கள் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கஞ்செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது என்னை தைரியப்படுத்திய இரண்டாம் வேத பகுதி சங்கீதம் பதினெட்டு நான்கு முதல் ஆறு வசனங்கள் மரணக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர் செவிகளில் ஏறிற்று இந்த வார்த்தைகளால் தேவன் என்னை தேற்றினார் உங்களையும் தேவன் திடப்படுத்தவும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கவும் ஜபத்தில் தரித்திருக்கவும் கர்த்தர் தாமே உதவி செய்வாராக தேவன் எப்பொழுது அப்பாவுக்கு விடுதலை தருவார் என்று நாம் அறியோம் ஆனால் கர்த்தர் நிச்சயமாக நம் ஜபங்களை கேட்பார் துக்கத்தை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் அப்பாவுக்கு பூரணம் சுகம் தருவார் என்ற நிச்சயம் எனக்கு உண்டு ஆகவே நாம் எதிர்பார்ப்போடு அசையாத நம்பிக்கையோடு கர்த்தரையே நோக்கி காத்திருப்போம் இந்த கண்ணீரின் பாதையில் எங்களோடு உங்கள் அன்பின் ஜபங்களாலும் வார்த்தைகளாலும் தாங்கி நிற்கிற உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக நம் அனைவரையும் பாதுகாப்பாராக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து கூட இருப்பாராக ஆமேன்